वेलकम टू सात्विक भोजन। इनके सात्विक भोजन रेसिपी ब्रेकफास्ट डिनर और ईवनिंग स्नैक आइटम इडली उपमा इनक्रीडियंट्स पात्रों इत वो काल से इडली और इडली अभी कई मारे ना उतर ना वो इडना पदना इडली वो इत वो तालिक कड़ग और टी स्पून उलुतपर टी स्पून कडलेपरप और टी स्पून रेज मिग ए வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி chop பண்ணிட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு இந்த பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரமே கிடையாது, அதனால நான் ரெண்டு எடுத்துட்டிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி chop பண்ணி வச்சிருக்கேன். வேர்க்கடல வந்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடல எடுத்துட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான்றதுக்காக நான் இதை எடுத்துட்டுருக்கேன். உப்பு ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன், பெருங்காயம் கால் டீஸ்பூன். இது வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதனால தான் பச்சை மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்கன்ன, கலரும் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் இதை எடுத்துட்டுருக்கேன். மேலே தூவறதுக்கு கொத்தமல்லி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் விட்டுக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். நெய் உருகி வரட்டும், ஒன்றுன்னா தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து அதில் வந்து நல்ல கடுகு சேர்த்துருவோம். அது பொரிஞ்சு வரும்போதே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே வந்து வறுபட வேண்டிய சாமான் தான். இந்த மிளகாயும் கிள்ளி போட்டுடலாம் நம்ம. ஒரு பெரட்டி பெரட்டி கொடுத்துடலாம், சும்மா ஒரு 30 செகண்ட் அவ்வளோதான். இது வறுபடட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் முதல்ல சேர்த்துடுறேன். இஞ்சி இதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும், அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம் லைட்டாக. இதுவும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வதங்கட்டும். நீங்கள் காரமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு இதுக்காக, அதே போல் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறோம், இஞ்சியிலையும் ஒரு காரம் இருக்கும். இப்போ இது ஒரு 30 செகண்ட் ஒன்னே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்துடுறேன் நான். இப்போ வெங்காயம் கலர் மாறுற மட்டும் நம்ம வந்து நல்லா வதக்கிடுவோம். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை சேர்த்த உடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க உப்பில் கொஞ்சம் அவ்வளோதான் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தில் வெங்காயம் கலர் மாதிரி லைட் ப்ரௌனில் வரும், ரொம்ப கிறிஸ்பாக வேண்டாம், அந்த வதங்கின ஃபீல் வரணும். இப்போ வெங்காயம் கலர் மாறி எடுத்து லைட்டாக இந்த சமயத்தில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம் நம்ம. அப்புறமா பெருங்காயம், சாம்பார் பொடி, உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டி பரட்டி கொடுத்துடலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துற வேண்டியது தான். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டானும் கிறிஸ்பாக ஆகக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் நம்ம பரட்டி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியை போட்டு நம்ம கலர வேண்டியது தான். இப்போ இது 1 நிமிஷம் வதங்கிடுத்து இதில் நான் கொஞ்சமாக முதல்ல சேர்த்து கலர்றேன். மொத்தமாக சேர்த்து நம்மளால் கலர முடியாது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் முதல்ல இதை முதல்ல கலரிப்போம். நெக்ஸ்ட்டு மீதியும் சேர்த்து நல்லா கலர வேண்டியது தான். இப்போ நான் மீதி இருக்க இட்லியும் சேர்த்துன்ட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கலரணும் நம்ம. இப்படி நல்லா அந்த மசாலாலாம் இதில் மிக்ஸ் ஆகணும், மஞ்சப்பொடி அந்த ஃப்ளேவர்லாம் இட்லியில் இறங்குற மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டோம், மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கை தண்ணி எடுத்து ஜஸ்ட்டு இப்படி தெளித்து விட்டுருங்க. தெளிச்சுட்டு இப்படி மூடிடுங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடினா மாதிரியே இருக்கட்டும். ஸோ இட்லி வந்து ட்ரை ஃபீல் வராமல் கொஞ்சம் சாஃப்டாக, இன்னும் சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்தும், மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுத்து இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆகிடுத்து. இட்லி மீந்து போன சமயத்தில் பண்ணலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணால் எடுத்துன்ட்டு ஒரு டம்ளர் மோர் குடித்தோன்னா நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்.
லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கலர் கலரி இறக்கிடலாம். நம்மளோட ஹெல்த்தி இட்லி உப்புமா ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சாத்விக் போஜனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன்.